சங்கீதம் 107:1-9 வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமுள்ள பல தேசங்களிலுமிருந்து சேர்க்கப்பட்டவர்கள், அப்படிச் சொல்லக்கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல், வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய், பசியாகவும் தாக்கமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்குப் போய்ச்சேர அவர்களைச் செவ்வையான வழியிலே நடத்தினார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி, பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறாரென்று, அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. 2 கொரிந்தியர் 12:11-21 வரை. மேன்மை பாராட்டி புத்தியீனனாயினேன், நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும், மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாயிராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாயிருந்ததே. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு மூன்றாந்தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதையல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகளல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களைச் சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ, அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும், மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அப்படியாகட்டும், நான் உங்களுக்கு பாரமாயிருக்கவில்லை. ஆனாலும் உபாயமுள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம். நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாயாவது உங்களிடத்தில் பொழிவை தேடின துண்டா? தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியையுடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோமல்லவா? நாங்கள் யோக்கியர்களென்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோமென்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படியிருக்கிறவர்களாக காணாமலும், நானும் உங்கள் மனதின்படியிருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்றும், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோச்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும், மறுபடியும் நான் வருகிறபோது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவஞ்செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காமவிகாரத்தையும் விட்டு மனந்திரும்பாமலிருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாயிருக்குமோ வென்றும் பயந்திருக்கிறேன். ஏசாயா 29:1-24 வரை. தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே, அரியேலே, ஐயோ! வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியேலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன். அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும். அது எனக்கு அரியேலாகத்தான் இருக்கும். உன்னை சூழப்பாளையமிறங்கி உன்னை தெட்டுகளால் முற்றிக்கை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எடுப்பிப்பேன். அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய். உன் பேச்சு பணிந்ததாய் மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்சனம் பார்க்கிறவனுடைய சத்தத்தை போல் தரையிலிருந்து முணுமுணுத்து உன் வாக்கு மண்ணிலிருந்து கசுகு சென்று உரைக்கும். உன்மேல் வருகிற அந்நியரின் திரள் பொடித்தூளத்தனையாகவும் பலவந்தரின் திரள் பறக்கும் பதர்களத்தனையாகவும் இருக்கும். அது திடீரென்று சடிதியாய்ச் சம்பவிக்கும். இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இறைச்சலினாலும் பெருங்காற்றினாலும் புசலினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜூவாலையினாலும் சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படுவாய். அரியேலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் அதின்மேலும் அதின் அரண்மேலும் யுத்தம் பண்ணி அதற்கு இடுக்கண் செய்கிற அனைவரும் இராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாயிருப்பார்கள். அது பசியாயிருக்கிறவன் தான் புசிக்கிறதாகச் சொப்பனம் கண்டும், விழிக்கும் போது அவன் வெறுமையாயிருக்கிறது போலவும், தாக்கமாயிருக்கிறவன் தான் குடிக்கிறதாகச் சொப்பனம் கண்டும், விழிக்கும் போது அவன் விட்டாய்த்து தவணத்தோடிருக்கிறது போலவும், சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும். தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள். வெறித்திருக்கிறார்கள் திராட்சரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள் மதுபானத்தினால் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் கணனித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து
ஞானதிருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போலிருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன், இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்கத் தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன், எனக்கு வாசிக்கத் தெரியாது என்பான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தைச் செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து, நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ, ஆ, நீங்கள் எவ்வளவு மாறுபாட்டுள்ளவர்கள். குயவன் களிமண்ணுக்குச் சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து, அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து, அவருக்கு புத்தியில்லை என்றும் சொல்லத்தகுமோ? இன்னும் கொஞ்ச காலத்திலல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் கழிகூறுவார்கள். கொடியன் அற்றுப்போவான், சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து, நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமஞ்செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்துப் போவதுமில்லை. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். வழுவிப்போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி, முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்ளுவார்கள். ஏசாயா 30:1-18. பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, எனாவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பெலத்தினாலே பிளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்குப் போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பெலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலுதுக்கு உங்களுக்கு இலச்சையாகவும் இருக்கும். அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் ஸ்தானாபதிகள் ஆனேஸ் மட்டும் சேருகிறார்கள். ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். தெற்கே போகிற மிருக்க ஜீவன்களின் பாரம், துஷ்டசிங்கமும் கிழச்சிங்கமும் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய்ச்சற்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடைவிக்கிறதுமான தேசத்துக்கு அவர்கள் கழுதை மறிகளுடைய முதுகின்மேல் தங்கள் ஆஸ்திகளையும் ஒட்டகங்களுடைய முதுகின்மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றிக்கொண்டு போகிறார்கள். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மாயிருப்பதே அவர்களுக்கு பெலன் என்று அதற்காக கூறுகிறேன். இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய்பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாயிருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞானதிருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு விதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும், நீங்கள் வழியை விட்டு பாதையினின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓயப்பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழப்பி தூங்கி நிற்கிறதும் திடீரென்று சடிதியாய் இடியப்போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவர்களை அவர் தப்பவிட்டாமல் உடையும்படி குயக்கலத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதற்கும் குளத்திலே தண்ணீர் மொழுக்கிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போகும்.
நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் இரட்சிக்கப்படுவீர்கள். அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படியல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடிப்போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தைப் போலவும் மெட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்குமட்டாக, ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும், 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கிவான்கள்.